எதிர்வரும் 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு தில்லையடி அம்மார் மண்டபத்தில் மன்னார் மாவட்ட மாந்தி உலமாக்களின் ஒன்று கூடலும் கருத்தரங்கும் மன்னார் மாவட்ட மாந்தி ஜம்இய்யத்துல் உலமா சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்வில் மூத்த உலமாக்களை கண்ணியப்படுத்தலும் கௌரவித்தலும் உலமாக்கள் மேற்படிப்புகளை தொடர்வதற்கான வழிகாட்டல், மாந்தி உலமாக்களுக்கான தொழில் வழிகாட்டல், மாந்தி உலமாக்களுக்கான ஜம்இய்யா ஆள் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அதனை பெறுவதற்கு ஏற்பாடு செய்தல், கலந்து கொள்ளும் உலமாக்களுக்கு பயண பேக் வழங்குதல், கூட்டத்தில் கலந்து கொள்ளும் உலமாக்களுக்கு கௌரவிப்பு சான்றிதழ் வழங்குதல், மேலும் இது போன்ற இன்னும் பல நிகழ்வுகள் இடம்பெற உள்ளது. எனவே இந்நிகழ்விற்கு மன்னார் மாந்தி உலமாக்கள் அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம். தொடர்புகளுக்கு 0711830089 அல்லது 0715500001. வசலாத்து வசலாம் அலா ரசூலுல்லாஹ். அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் வபாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் ஃபில் ஆலமீன் இன்னக ஹமீதுன் மஜீத். மதிப்புக்குரிய சங்கைக்குரிய மாந்தை பிரதேசத்து உலமாக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மாந்தை பிரதேசத்தின் தலைவராகிய மாந்தை பிரதேசத்தின் உலமா சபை தலைவர் அப்துல் வாஹித் மதனி அவர்கள் தங்களிடத்தில் தாழ்மையாகவும் சங்கையாகவும் கூறிக்கொள்வதும் வேண்டிக் கொள்வதும் என்னவென்றால், எமது மாந்த பிரதேசத்திலே அல்லாஹ்வுடைய அருளால் 200க்கு மேற்பட்ட உலமாக்கள் அங்கே இருக்கிறார்கள். எனவே இவ்வாறு இருக்குகின்ற உலமாக்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு ஊரிலையும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை நாங்கள் ஒன்று சேர்த்து சில வேலைத்திட்டங்களையும் சில நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 25/11/2018 ஞாயிற்றுக்கிழமை தில்லையடி அம்மார் ஹோலிலே 9 மணிக்கு எல்லோரும் அனைவரையும் ஒன்று கூடுமாறு அங்கே நாங்கள் அழைப்புகள் விடுத்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இன்ஷா அல்லாஹ் கையில் அதற்கான கடிதங்கள் வந்து சேரும். எனவே குறிக்கப்பட்ட அந்த தினத்திலே குறிக்கப்பட்ட நேரத்திலே எல்லோரும் அங்கு கலந்து கொள்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. எனவே அவ்வாறான ஏற்பாட்டு நேரத்திலே அவ்வாறு அங்கே கூடுகின்ற போது சில நிகழ்வுகளை நாங்கள் அங்கே வைத்திருக்கிறோம். ஒன்று, மூத்த உலமாக்கள் மாந்தி பிரதேசத்தில் வாழ்கின்ற மூத்த உலமாக்களை கண்ணியப்படுத்துவதும் கௌரவப்படுத்துவதும். அடுத்ததாக அங்கே இருக்குகின்ற உலமாக்கள் ஜம்இய்யத்துல் உலமா சபையின் அங்கத்துவ அடையாள அட்டை இல்லாதவர்களாக அதிகமாக இருப்பதனால் அந்த அங்கத்துவ அட்டையை எடுத்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வைப்பது. அதுபோன்று அங்கே இருக்குகின்ற உலமாக்கள் தங்களுடைய அறிவை விருத்தி செய்வதற்காக வேண்டி மேற்படிப்புகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதற்கான அங்கே கலந்துரையாடுவதற்கான முயற்சிகளும் அங்கு இடம்பெறும். இதேபோன்று உலமாக்கள் தங்களுடைய பொருளாதார ரீதியான வழிகாட்டல்கள் பொருளாதார ரீதியான அங்கே அவர்களுக்கான சில யுக்திகளை எவ்வாறு செய்யலாம் போன்ற ஆலோசனைகளும் அங்கே வழங்கப்படும். அத்தோடு அந்த கூட்டத்துக்கு வருகை தருகின்ற அத்தனை மாந்த பிரதேச உலமாக்களுக்கான ஒரு பயண பேக் கொண்டு அந்த மாந்தி உலமா சபையின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஒன்று அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே இவ்வாறா சில விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த கூட்டத்திலே நாங்கள் கதைக்க இருக்கிறோம். எனவே இவ்வாறான இந்த கூட்டத்திலே அறிவிக்கப்படுகின்ற அத்தனை பேர்களும் தவறாது அங்கே கலந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகிறேன். அல்லாஹு தஆலா இந்த முயற்சிக்கு அல்லாஹு தஆலா
துணை செய்வானாக. ஆமீன். بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسول الكريم وعلى آله وأتباعه أجمعين أما بعد قرب அன்புக்குரிய சகோதரர்களே, எமது மாந்தை பிரதேசத்தினுடைய மன்னார் மாவட்டத்தின் மாந்தை பிரதேசத்திற்குரிய உலமாக்கள் ஒன்று கூடல் எதிர்வரும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடுவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எமது மன்னார் மாவட்டத்திலே மாந்தை பிரதேசம் என்பது குறிப்பாக யுத்தத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். 15 முஸ்லீம் கிராமங்கள் இருக்கின்றது. எனவே அங்கே 200க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த பிரதேசங்களில் தற்போது மிகவும் இஸ்லாமிய கலாச்சார விழுமியங்கள் குறைந்த நிலைமையில் காணப்படுவதனால் இந்த ஒன்று கூடல்களை நாடளாவிய ரீதியில் எமது மாந்தை பிரதேசத்தினுடைய உலமாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை ஒன்று கூடி எமது பிரதேசத்தின் இஸ்லாமிய சரியாக்களையும் அதேபோன்று இஸ்லாம் அவர்களுடைய பங்களிப்புகளையும் மேல்குடியேற்ற கிராமங்களில் உலமாக்களுடைய பங்களிப்புகள் அத்தியாவசியமான ஒன்றாக இருப்பதனால் இந்த ஒன்று கூடலை ஏற்படுத்தியிருக்கிறோம். எனவே குறிப்பாக இந்த ஒன்று கூடலினுடைய நோக்கம் எமது உலமாக்கள் எமது பிரதேசத்தினுடைய தொடர்புகள், அது மாத்திரமல்ல எங்கள் இருக்கின்ற ஆல்மீக உலமாக்களுடைய வழிகாட்டல் எமது சமூகத்துக்கு தேவையாக இருப்பதனாலும் அதே போன்ற எத்தனையோ விடயங்களை எமது பிரதேசத்திற்கு கொண்டு வர இருப்பதனாலும் இந்த ஒன்று கூடலை ஏற்படுத்தியிருக்கிறோம். குறிப்பாக ஆங்காங்கு இருக்கின்ற உலமாக்கள் எமது இந்த நிகழ்வுகளை பங்கு கொண்டு குறிப்பாக எமது பிரதேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எமது இஸ்லாமிய கிராமங்களை நல்ல முறையில் எதிர்கால சந்ததிகள் உருவாகுவதற்கு உங்களுடைய பங்களிப்புகள் இன்றியமையாத ஒன்று. உங்களுடைய பங்களிப்புகள் எமது மீள்குடியேற்ற கிராமங்களில் எமக்கு தேவை என்ற விடயத்தை முழுமையாக நீங்கள் வந்து இங்கே பார்க்கின்ற பொழுது விளங்கும். எனவே இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட அழிந்த பள்ளிகளெல்லாம் எனவே அழிந்த ஒரு பிரதேசமாக காணப்பட்ட போதிலும் இன்று மாஷா அல்லாஹ் மீள்குடியிருக்கின்ற பொழுதும் அனைத்து பள்ளிகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே உலமாக்களுடைய தேவை எமது பகுதிக்கு தேவையாக இருப்பதனால் இந்த ஒன்று கூடலில் மன்னார் மாவட்ட மாந்தை பிரதேசத்தின் உலமாக்கள் அனைவர்களும் பங்கு கொண்டு எமது பிரதேசத்தை கட்டி எழுப்புமாறு அன்பாக ஜம்யா மாந்தை பிரதேசத்தின் ஜம்யா சார்பாக உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். பாரக்கல்லாஹ் ஃபீக். بأن يفيض عليك.